குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூனிட் ஃபோர் பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் ஃபோரோட டாப்பிக் என்ன அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் அணு அமைப்பு அந்த அணு அமைப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் அடிப்படை அணு துகள்கள் அதாவது அணு அப்படிங்கிறது மிகச்சிறிய துகள்னு சொன்னோம் அப்போ அந்த அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை துகள்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இருபதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட கண்டுபிடிப்புகள் அனைத்து தனிமங்களின் அணுக்களும் மிகச்சிறிய அணுக்கூறுகளான எலக்ட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனது என்பதனை நிரூபித்தன ஹைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரானுக்கும் கார்பன் அணுவின் எலக்ட்ரானுக்கும் இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை நல்லா கவனிங்க அதாவது அணுவோட அடிப்படை துகள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு தான் ஒன்று புரோட்டான் இன்னொன்று நியூட்ரான் இன்னொன்று எலக்ட்ரான் இந்த மூணு அணுவோட அடிப்படை துகள்கள் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதாவது அணுவோட மையப்பகுதிக்கு பேர் அணுக்கரு அல்லது உட்கருன்னு சொன்னோம் அந்த உட்கருக்குள்ள என்னென்ன இருக்குன்னா நேர்மின் சுமையுடைய ப்ரோட்டானும் மின்சுமை அற்ற நியூட்ரானும் இருக்கும் எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா அந்த அணுவோட மையப்பகுதியை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வரும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இன்னொரு தனிமத்தில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை அதை தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் அணுவில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் கார்பன் அணுவில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை அதே போல் அனைத்து தனிமங்களின் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒத்த பண்புகளை கொண்டுள்ளன அணுவினை உருவாக்கும் இத்துகள்கள் அணுவின் அடிப்படைத் துகள்கள் என அழைக்கப்படுகின்றன இம்பார்ட்டன் ஒன்று அதே அதே மாதிரி தான் ஒரு தனிமத்தில் இருக்கிற புரோட்டானும் நியூட்ரானும் இன்னொரு தனிமத்தில் இருக்கிற புரோட்டானும் நியூட்ரானும் பண்புகள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு தனிமத்தை ஒரு அணுவை உருவாக்குற இந்த துகள்களை தான் நம்ம அணுவோட அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம்னு சொல்லுவோம் இப்போ அணுக்களுக்குள்ளே இருக்கிறது எது எது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இந்த மூணு துகள்களுக்கும் மொத்தமாக என்ன பேர் அணுவோட அடிப்படை துகள்கள் இப்போ ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது புரோட்டான்களை பற்றி கவனிங்க புரோட்டான்கள் என்பவை அணு கருவினுள் அமைந்துள்ள நேர்மின்னூட்டம் பெற்ற துகள்கள் ஆகும் இவற்றின் நேர்மின்னோட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர்மின்னோட்டத்தின் மதிப்பிற்கு சமமாகும் இம்பார்ட்டன் ஒன்று இதுதான் அணு அமைப்போட பேசிக் அதாவது புரோட்டான் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியணும் எங்கே இருக்கு அப்படின்னா அணுவோட மையப்பகுதியில் இருக்குது அப்போ இதோட மின்சுமை என்ன நேர்மின்சுமை இப்போ இது ஒரு அணுவில் பார்த்தீங்கன்னா எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான்கள் இருக்கோ அதனால தான் அணுவோட மின்சுமைன்னு பார்த்திங்கன்னா ஜீரோன்னு சொல்லுவோம் அதாவது அணு மின்சுமை துகள் ஏன் அப்படின்னா நேர்மின்னோட்டம் இருக்கிற புரோட்டானுக்கு சமமா எதிர்மின்னோட்டம் இருக்கிற எலக்ட்ரான்கள் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க நியூட்ரான் இவை அணுக்கருவினுள் அமைந்துள்ள அமைந்துள்ளன நியூட்ரான் எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை ஹைட்ரஜன் தவிர அனைத்து அணுக்கருக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளன இம்பார்ட்டன் ஒன்று நியூட்ரான் அப்படின்னாவே சார்ல சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம் அதாவது மின்சுமை இல்லாத துகள் இதுக்கு நேர்மின் சுமையும் இல்ல எதிர்மின் சுமையும் இல்ல இது எங்க இருக்கு அப்படின்னா புரோட்டோனோட சேர்ந்து இதுவும் அணுவோட மையப்பகுதியில் தான் இருக்கு எல்லாத்துக்குமே நியூட்ரான் இருக்கு நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எது அப்படின்னா ஹைட்ரஜன் தான் உங்களுக்கு தெரியுமா ஒன்று இருக்கு பாருங்க ஒவ்வொரு வருடமும் நமது உடம்பில் உள்ள செல்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீத செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன இருந்த போதிலும் நமது உடம்பில் ஏறத்தாழ ஏழு பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க அதாவது என்றைக்குமே பழைய செல் இறக்க புதிய செல் வரும்னு நமக்கு தெரியும் அதாவது ஒவ்வொரு தரமே நைன்டி எயிட் பர்சன்ட் செல் வந்து இறந்து அதுக்கப்புறம் புது செல் வருது அப்படி இருந்தால் கூட நம்ம உடம்புல கிட்டத்தட்ட எத்தனை செல் இருக்குது அப்படின்னா ஏழு பில்லியன் செல்கள் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ ரெண்டு துகளை பார்த்துட்டோம் ஒன்று புரோட்டான் இன்னொன்று நியூட்ரான் அப்போ மீதி இருக்கிறது எது எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் பாருங்கள் இவை எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள்களாகும் இவை அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதைகளில் சுற்றி வருகின்றன எலக்ட்ரான் அப்படின்னாவே ஏஏ ஞாபகத்துக்குங்க எலக்ட்ரான் அப்படின்னாவே அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் அதாவது எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள் இது எங்க இருக்கு அப்படின்னா அணுக்கருன்னு சொன்னோம் இல்லையா அணுக்கருக்குள்ள புரோட்டானு நியூட்ரான் இருக்கும் அப்போ எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா அணுக்கருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருது புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறையுடன் ஒப்பிடும்போது ஒரு எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது எனவே ஒரு அணுவின் நிறையானது அணுக்கருவினுள் அமைந்துள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையினை மட்டுமே சார்ந்திருக்கும் பாருங்க ப்ரோட்டான் நியூட்ரானோட நிறைய கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட நிறையன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் எலக்ட்ரானோட நிறைய நம்ம கன்சிடர் பண்ணு பண்ணுறதில்ல அப்போ ஒரு அணுவோட நிறைங்கிறது எதை பொறுத்துது அப்படின்னா அணுவோட உட்கருவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான் நியூட்ரானோட நிறைய மட்டும்தான் அணு வந்து சார்ந்திருக்கும் இப்போ பாருங்க அணுக்கருவினுள் காணப்படும் இரண்டு வகையான துகள்களான புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ஆகியவை நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன இம்பார்ட்டன் ஒன்று பொதுவாக அணுக்கரு அல்லது உட்கருவை நியூக்ளியஸ்னு நம்ம சொல்லுவோம் எப்படி தாவர செல் விலங்கு செல்ல அந்த உட்கருவை வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அணுவோட மையப்பகுதியை நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிறது எது எதுன்னு சொன்னோம் ப்ரோட்டான் நியூட்ரான் அப்போ அது ரெண்டையும் மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் நியூக்ளியான்கள்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து எலக்ட்ரான்களின் மொத்த மின்னூட்டமானது அணுக்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டான்களின் மொத்த நேர்மின்னூட்டத்திற்கு சமமாகும் இதன் காரணமாக அணுக்கள் மின் நடுநிலையுடன் நடுநிலைமையுடன் காணப்படுகின்றன இது ஒரு இம்பார்ட்டன் ஒன்று பொதுவாக அணுவுக்கு வந்து நடுநிலைத்தன்மை தான் அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது அதாவது நேர்மின்னோட்டமும் இல்லை எதிர்மின்னோட்டமும் இல்லை ஏன் அப்படின்னா அணுவோட மையப்பகுதியில் அதாவது அணுக்கருவுக்கு இருக்கக்கூடிய புரோட்டானியோட எண்ணிக்கையும் அந்த அணுக்கருவை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையும் எப்பவுமே சமமாக தான் இருக்கும் அப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அணுவுக்கு பார்த்திங்கன்னா மின்சுமை கிடையாது அதனால தான் அணு பார்த்திங்கன்னா மின் நடுநிலைமையோடு இருக்குதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டு காணப்படுகின்றனவா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் அடிப்படை துகள்களின் மின்சுமை மற்றும் நிறைய இம்பார்ட்டண்ட் டாபிக் நிறைய ஒன்மார்க் இதில் தான் வரும் அணுவை அதாவது அணுவுக்குள்ளே அடிப்படை துகள்கள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதை கண்டுபிடிச்சவங்க யார் அதோட குறியீடு என்ன அதோட மின்சுமை என்ன நிறை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ துகள் மூணு துகள் சொன்னோம் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் கண்டறிந்தவர் யார் பார்க்கலாம் ப்ரோட்டானை கண்டுபிடிச்சவர் ஏர்னஸ் ரூதர்ஃபோர்டு எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜார்ஜ் ஜான் ஜோசப் தாம்சன் ஜே ஜே தாம்சன் சொல்லுவோம் அவர் ஏதாவது ஜஜ் ஜோசப் தாம்சன் நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யார்னா ஜேம்ஸ் சாத்விக் இப்போ குறியீடு பாருங்கள் ப்ரோட்டான் அப்படின்னா இங்கிலீஷில் பிஆர்ஓ டிஓ என்ன எழுதுவோம் இல்லையா அதனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி எலக்ட்ரானுக்கு இ நியூட்ரானுக்கு என் மின்சுமை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அதனால் ப்ளஸ் ஒன் எலக்ட்ரான்கிறது நெகட்டிவ் மைனஸ் ஒன் நியூட்ரான்கிறது சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கிள் அப்போ ஜீரோ இப்போ நிறை பாருங்கள் நிறைய கிலோகிராமில் இருக்குது கிலோகிராம் கிடையாது அது கிராம் நிறைய கிராமில் சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோட்டானோட நிறை பாருங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டூ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் கிராம் அடுத்தது எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ நைன் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் மைனஸ் தேர்ட்டி ஒன் அதாவது நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ நைன் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் நெக்ஸ்ட்டு நியூட்ரானோட நிறை பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இதை நம்ம மெமரியில் தான் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்க்கலாம் ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க செயல்பாடு என்னென்னு பாருங்கள் பின்வரும் செயல்பாட்டின் மூலம் நாம் அணுவின் பண்புகளை பட்டியலிடுவோமா படத்தில் அணுவின் பாகங்களை குறித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் இப்போ ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன்று என்ன கொஸ்டின் பாரு டேஸ் மேர் நேர்மின் சுமை கொண்ட துகளாகும் ப்ளஸ் போட்டிருந்தா அந்த துகள் எது புரோட்டான் நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டு டேஸ் எதிர்மின் சுமை கொண்ட துகளாகும் எதிர்மின் சுமை அப்படின்னாவே அது என்ன துகள் எலக்ட்ரான் டேஸ் மின்சுமை ஆற்றது மின்சுமை அற்ற துகள் எது நியூட்ரான் நெக்ஸ்ட் பாருங்க ஆமாம் அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டுள்ளன சூரிய மண்டலத்தின் மண்டலத்தினைப் போலவே அணுவானது அணுக்கருவினை மையத்தில் கொண்டுள்ளது அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகின்றன இம்பார்ட்டன் ஒன்று நமக்கு சோலார் சிஸ்டம் தெரியும் சூரியன் வந்து சன் வந்து சென்ட்ரல்ல இருக்கும் எல்லா பிளானட்ஸும் அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும்னு படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் அணு உள்ள மையப்பகுதி பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அந்த நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டானு நியூட்ரான் இருக்கும் அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் அதாவது வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருதுன்னு பார்த்துட்டோம் அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இப்போ ஹோம்ஒர்க் கொஷின் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம் இப்போ ஹோமர் கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த அடிப்படை துகள்களின் மின்சுமை மற்றும் நிறையை அட்டவணைப்படுத்துக இந்த பாக்ஸ் அப்படியே போட்டு வருதுனோம் இது ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் என்னென்னா நியூக்ளியான்கள் என்றால் என்ன அதாவது அணுவோட மையப்பகுதியில் இருக்கிற புரோட்டான் நியூட்ரானோட மொத்த எண்ணிக்கைக்கு பேர் தான் நியூக்ளியான் இது ஒரு கொஷின் நெக்ஸ்ட் தேர்டு கொஷின் அணுவோட அடிப்படை துகள்கள் யாவை மூணு துகள் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இந்த மூணு கொஷின் தான் கொஷின் இந்த மூணையும் கோம்மர்க்கா படித்து சென்ட் பண்ணிடுங்க யூ ஸ்டூடண்ட்ஸ்